பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஆனா அது பல்லு தான் பிரச்சனைன்றது வந்து சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஓகே, பல்லுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காங்க. குழந்தைக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு ஒட்டு நாக்கு இருக்குன்றது தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து டங் டை வந்து ஒரு டைப் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாங்க. குழந்தைக்கிட்ட பேசும்போதோ இல்லைன்னா குழந்தையோட நாக்கு மூமெண்ட் ஆ தர நாக்கு நாக்கு அப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறோம், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறோம், ஆனால் எப்படி மென்று சாப்பிட்ணும் சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா எனாமல்ன்றது ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட். ஆனால் அதையே வந்து உங்கள் கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் குடிச்சிங்கன்னா கரைச்சிடும். அந்த எஃபெக்ட் வந்து நல்லா லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனால் தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஜென்ரலாக காலையில் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு உடனே சாப்பிட்றோம்ல, அது தவிர்க்கணும். இந்த ஸ்லீப்பிங் செடேஷன் கொடுக்கறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கும். எல்லாம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா குழந்தை வாய் ஃபுல்லாக சொத்தம் இருக்குன்னா வந்து குழந்தைய பிடிச்சு பண்ணுறதுனா கிடையாது. செடேஷன் கொடுத்து குழந்தைக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துருக்கோம். அனுபவத்திலேயே வந்து இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் பார்த்த வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ வந்து பல்லு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வந்து சில குழந்தைக்கு வந்து பல்லு சொத்த நிறைய இருக்கும். குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை வந்து எது சாப்பிட்டாலும் சாஃப்டாக தான் டாக்டர் சாப்பிட்றாங்க, குழந்தை பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தா கூட தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தை வந்து எது சாப்பிட்டாலும் ரொம்ப கூசுது அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக தான் சாப்பிட்றாங்க, கடித்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுன்னா குழந்தையோட வெயிட்டு இழைச்சிடும். அவங்க வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்ட இல்லை நிறைய டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, சார் குழந்தையோட வெயிட்டு ஏற்றுறதுக்கு நல்ல சிரப் கொடுங்க, நல்ல மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஆனால் அதோட முக்கிய காரணமே வந்து பல்லுன்றது தெரிஞ்சிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வெயிட் லாஸ் ஆகி டைஜஷன் ப்ராப்ளம் வந்து, ஆனால் அது பல்லு தான் பிரச்சனைன்றது வந்து சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். ஓகே, பல்லுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சம்மந்தமாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது உலகம் முழுக்கும் கொஞ்சம் நம்ம நான் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இந்த ஒட்டு நாக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த விஷயம் எப்படியெல்லாம் குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணியிருக்கேன். என்ன மாதிரினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிஸ்டம் இல்லைனா வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. குழந்தைக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு ஒட்டு நாக்கு இருக்குன்றது தெரியாமல் இருந்திருப்பாங்க. சப்போஸ் ஒட்டு நாக்கு இருந்து குழந்தை வந்து பேச்சு ப்ராப்ளம் இல்லைனா ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து பிரெயினுக்கு நிறைய போகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒட்டு நாக்கை வந்து நான் சரி பண்ணி அந்த குழந்தையோட பிஹேவியர் குழந்தையோட இன்டலெக்சுவல் பவர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி பேரண்ட்ஸே வந்து அந்த வீடியோ எடுத்து அனுப்புவாங்க, சார் இப்போ குழந்தை நல்லா பேசுகிறாங்க, குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், நம்ம ஏதோ ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மாதிரி வித்தியாசமான கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஓகே டாக்டர், ஒட்டு நாக்குன்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இப்போ புதுசாக தான் டாக்டர் இருக்குது. அது இருந்தும் சில பேருக்கு அது கண்டுபிடிக்க தெரியாமல் இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லாருக்கும்? ஒட்டு நாக்குன்ற விஷயம் வந்து உண்மையிலே சொல்லணும்னா நான் பிடிஎஸ் எல்லாம் படிக்கும் போது அது ஒரு பெரிய விஷயமாக எங்களுக்கு தெரியாது. போஸ்ட் கிராஜுவேஷனில் வந்து எம்டிஎஸ் படிக்கும் போது டங் டைன்ற விஷயம் தெரியும், அதை வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. அப்புறம் நாலு இடையில நான் யூஎஸ் கனடா எல்லாம் போகும்போது அந்த ஒட்டு நாக்குனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சு நிறைய ஆய்வுகள் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒட்டு நாக்கு இருந்ததுன்னா அதனால் தாய்ப்பால் அஃபெக்ட் ஆகிச்சுன்னா ஒட்டு நாக்கை சரி பண்ணால் தாய்ப்பால் கொடுக்குறதுல பிரச்சனை சிரமம் எல்லாமே வந்து அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். ஏன்னா தாய்ப்பால்ன்றது வந்து ஒரு பெரிய இன்சூரன்ஸ் நம்ம குழந்தைக்கு கொடுக்கறது. ஸோ அது ஒரு சின்ன பிரச்சனை ஒட்டு நாக்குனால பாதிக்குதுன்னா இதை நீங்கள் சரி பண்ணலாம்.
இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர், பட் ஈஸி கிடையாது. சிம்பிள் ப்ரொசீஜர், இது வந்து நீங்கள் காது குத்துற மாதிரி இல்லை ஒரு வேக்சின் போடுற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது பண்ணதுக்கப்புறம் குழந்தை வந்து தாய்ப்பால் கொடுக்கறது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும், குழந்தை பால் எடுத்துக்கிறது. அதே மாதிரி இந்த ஒட்டு நாக்கு இருந்ததுன்னா, ஸோ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ற மத்த நீங்கள் கேட்டிங்க, முதல்ல நார்மலாக நாக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை அழுவும் போது நாக்கு தூக்கி இருக்கும், நாக்கு கீழே நல்லா ஸ்பேஸ் இருக்கும். இதே வந்து ஒரு குழந்தை அழுகும்போது நாக்கு வந்து தூக்கும் போது ஒன்லி சைடு மட்டும் தூக்கியிருக்கு, நாக்கோட நுனி நாக்கு ஒட்டிகிட்டு இருக்கு கீழே, அப்படின்னா டங் டைன்னு சொல்லுவோம். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நாக்கு வெளியே வரலை, பேரண்ட்ஸே பார்த்துருவாங்க, சார் குழந்தை நாக்கு வெளியே எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது, அப்படி இருக்கும்போதும் டங் டை சொல்லுவோம். இது எல்லாம் எல்லாருமே பார்த்துடலாம், நம்ம வந்து குழந்தை பேசும்போதோ இல்லை வந்து அழுவும் போதோ பார்த்துடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு டைப். ஆனால் பேரண்ட்ஸும் சில மருத்துவர்களும் வந்து கண்டுபிடிக்காத ஒரு டைப் இருக்குது, அது வந்து போஸ்டீரியர் டங் டை. அது வந்து எப்படின்னா நாக்கு கீழே கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் வந்து நாக்கு கீழே விரலை வச்சு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடியும். ஸோ வந்து டங் டை வந்து ஒரு டைப் வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாங்க, குழந்தைகிட்ட பேசும்போதோ இல்லைன்னா குழந்தையோட நாக்கு மூமெண்ட்ஸ் ஆ தர நாக்கு அப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லும் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு டைப் தான் வந்து இந்த போஸ்டீரியர் டங் டை, அதை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த ரெண்டு டைப்புமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் தரும். தொடக்கத்துலேருந்து தாய்ப்பால் கொடுக்கறதில், குழந்தை வந்து பேசுறதில், குழந்தை வந்து கடித்து மென்று சாப்பிட்றதில். இப்போ நம்ம வந்து மென்று சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நாக்கு வந்து அந்த ஃபுட்டை எல்லாம் நல்லா வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த டைரெக்ஷன் எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நீங்கள் மென்று சாப்பிட முடியும். ஸோ உங்கள் வாயில் நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா தான் வந்து செரிமானம் நல்லா நடக்கும். ஸோ டங்கு ரொம்ப முக்கியம், அதோட அந்த மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதனால் இந்த நாக்கு வந்து நல்லா மூவ் ஆகாமல் நாக்கு இப்படி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சில சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகாது. அப்போ என்ன ஆகுன்னா டெவலப்மெண்ட் வந்து ஸ்பாயில் ஆகும், குழந்தை பேச்சு தன்மை குறைஞ்சிடும், குழந்தையோட ஓவரால் ஆக்டிவிட்டீஸே வந்து ரொம்ப டல் ஆகிடும். ஸோ இதை இந்த நாக்கு நீங்கள் அப்படியே குதிர கடிவாளம் மாதிரி அப்படி விட்டிங்கன்னா, நாக்கு அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நாக்கு நல்ல மூமெண்ட்ஸ் ஆயிடுச்சு, நல்ல மூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே நிறைய ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க, டங் மூமெண்ட் வில் இம்ப்ரூவ் தி பிரெயின் க்ரோத், பிரெயின் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுதான் இந்த ஒட்டு நாக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்க இந்த லிங்குவல் ஃப்ரீனலம்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன செதை, இது டைட்டாக ஷார்ட்டாக இருந்ததுன்னா நாக்கு சரியாக மூமெண்ட் ஆகாது. ஸோ இதை வந்து நாங்கள் சரி பண்ணிவிடுவோம் லேசரை வச்சு. சரி பண்ணால் உங்களுக்கு நாக்கு ஃப்ரீயாகிடும், நல்ல மூமெண்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ லேசர்ன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதை பண்ணால் வந்து பெயின் ரொம்ப கம்மி, ரத்தம் வராது, சீக்கிரமாக புண்ணு ஆறிடும், இந்த மாதிரி அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஸோ லேசரில் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயம் எதுவும் தேவையில்லை, சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். பற்கள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டனே, அதனால இப்போ குழந்தைகள்லாம் சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு அது நம்ம வாயிலேயே ஒட்டியிருக்கும், அப்புறம் ஒழுங்காக சாப்பிடாமல் ஃபுல்லாக முழுங்கிடும், இதனால செரிமானம் ப்ராப்ளம்ன்றது காமனான ஒரு விஷயமா இப்போ இருந்துட்டுருக்கு டாக்டர். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டைஜஷன் ப்ராப்ளம் முன்னெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தான் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து செரிமானம் சரியில்லைன்றது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா வயிற்றில் பார்த்திங்கன்னா பல் எதுவும் இல்லை, இந்த கிரைண்டிங் ஃபோர்ஸ் மாதிரினா இல்லை, அது வந்து டைஜஷன் வந்து ஸ்டார்டிங் வாயில் தான் வந்து டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் டைஜஷன் வந்து ஓரல் ஃபேஸ் தான். ஸோ வாயில் இருக்கிற பற்களை வச்சு வந்து நம்ம நல்லா மெசஞ்சு கடித்து எச்சையோடு சேர்ந்து ஒரு போலஸாக ஃபார்ம் பண்ணி வயிற்று உள்ள தள்ளினா தான் டைஜஷன் நல்லா ஆகும். நிறைய குழந்தைங்க இன்ஃபேக்ட் வந்து எனக்கே முன்ன எப்படி கடித்து மென்று சாப்பிடணும் தெரியாமல் இருக்கும் போது அப்படியே மிழுங்கிடுவோம், அப்போ வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து சரியாக ஆகாது. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த கடித்து மென்றத்துக்கு வந்து பற்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் வந்து குழந்தைங்க கடித்து மென்ன முடியும். ஸோ அந்த பற்களோட முக்கியத்துவம் வந்து அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைஜஷன் வந்து நல்லா ஆகணும்னா பற்கள் நல்லா இருக்கணும், அங்கே வந்து சாப்பிட்றதும் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, ரெண்டு சைடும் மென்று சாப்பிட்ணும், ஒரே சைடு மென்று மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த இடம் மட்டும் வளர்ச்சி அடையும், இந்த மசில் மட்டும் நல்லா வளர்ச்சி அடையும், இந்த இடம் லூஸ் ஆகிடும், அப்போ ஃபேஸ் ஓவராலாக அழகாக டெவலப் ஆகாது. ஸோ குழந்தைங்கிட்ட நம்ம தான் சொல்லணும், குழந்தை பிறந்த உடனே நம்ம வந்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறோம், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறோம்,
ஆனால் எப்படி மென்று சாப்பிட்ணும் சொல்கிறது இல்லை, நம்மளே நினச்சிக்கிறோம் குழந்தைக்கு தெரியும்னு. அதே மாதிரி மூச்சு விடுறது மூக்கு வழியாக தான் மூச்சு விடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையோட உதறு இப்படி தான் திறந்தே இருக்கும், வாய் வழியாக காற்று போயிட்டு போயிட்டு வரும், அவங்களுக்கும் தெரியாது பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, எல்லா பிரச்சனையும் அங்கேருந்து தான் வரும். ஏன்னா மூக்கு வழியாக சுவாசிங்கனா தான் உள்ள ஃபில்டர்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது தெரியாமல் மவுத் பிரீத்திங்னு சொல்லுவோம், மவுத் பிரீத்திங் ஸ்லீப் இது ரெண்டும் தாங்க இப்போ உலகத்திலேயே பெரிய பிரச்சனை. ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் இது இந்த மீடியா மூலிமா நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, உதட மூடி ஜிப் லிப்புன்னு சொல்லுவோம், உதட மூடினோம், ப்ரீத் த்ரூ நோஸ், ப்ரீத்திங் த்ரூ நோஸ், நாக்கு எப்பவுமே மேலே இருக்கணும், இந்த மாதிரி நாக்கு மேலே இருக்கணும். ஸோ இது மூணு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு, ஹெல்த்துக்கு. இப்போ வந்து பல்ல வந்து முன்னாடி இருக்கிற உணவு பழக்கங்கள்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் பீஸா பர்க்கு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பல்ல பாதுகாக்கணும்னா என்ன மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கணும், எப்படி நம்ம அதை பராமரிக்கணும் டாக்டர்? டயட் அண்ட் டென்டல் கேரிஸ் நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற பொருட்கள் அந்த க்ரீனி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் நல்லது இல்லைங்க, பற்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபரஸ் ஃபுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோடா, கோகோ கோலா, பெப்சி அதெல்லாமே வந்து அசிடிக் இருக்கிறதுலையே வந்து பல் வந்து எனாமல்ன்றது தான் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு. அதை நாங்கள் கட் பண்ணணும்னா டைமண்ட் அப்ரெசிவ் வச்சு தான் கட் பண்ண முடியும். ஸோ நம்ம உடம்புலேயே பார்த்திங்கன்னா எனாமல்ன்றது தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட், ஆனால் அதையே வந்து உங்கள் கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் குடிச்சிங்கன்னா கரைச்சிடும். ஸோ வந்து நம்ம இந்த சாப்பிட்ற பொருட்கள் இந்த ஆசிடிக் இந்த கார்போஹைட்ரேட்டட் டயட் அதே மாதிரி ட்ரிங்க்ஸு எதுவுமே எல்லாமே அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும், மென்று சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி சுகர் டயட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், ஃபைபரஸ் ஃபுட் சாப்பிட்ணும், ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும், காலையில் எப்படி ப்ரெஷ் பண்ணணும், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் ப்ரெஷ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் சொல்லியிருந்தீங்க, ஸோ குழந்தைங்களுக்கு எத்தனை டைம் ப்ரெஷ் பண்ணலாம் நார்மலாக அந்த பல் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு பல் ரெண்டு பல் இருந்ததுன்னா யூ கேன் ப்ரெஷ் இட் வித் த ஃபிங்கர் ப்ரெஷ்ன்னு இருக்குது, அதை வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணலாம், ஒரு வாட்டி பண்ணலாம், அப்புறமா ஒரு ரெண்டு வாட்டி பண்ணலாம். இந்த மாதிரி ஜென்ரலான ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி பண்ணோம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கும் போது ஒரு பெரிய டைம் கிடைக்குது, நம்ம வாயில் எதுவும் சாப்பிட்றதில்ல, எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ இந்த டைம் வரைக்கும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணது அந்த கெமிக்கல்ஸ் அந்த 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 எஃபெக்ட் வந்து நல்ல லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நான் ஜென்ரலாக காலையில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு உடனே சாப்பிட்றோம்ல அது தவிர்க்கணும். வேணும்னா லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hour உடனே ப்ரெஷ் பண்ணக்கூடாது. ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும், பல் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ப்ரெஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 1.5 hours 2 hours கழித்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த டே ஃபுல்லாக வந்து நீங்கள் நார்மலாக இருக்கலாம், லன்ச்சு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டைமிங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிடாமல் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 hours வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருப்பீங்க, அந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். கேட்ட மாதிரி பேஸ்ட்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குழந்தைக்குனா பார்த்தீங்கன்னா ஸ்மியர் லேயர், ஸ்மியர் லேயர்னா என்ன, ஒரு ஃபேஷியல் க்ரீம் எடுப்போம்ல ஒரு சின்னதாக அது ஸ்மியர் லேயரு. அதுக்கு அடுத்து ஒரு 6-10 குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பீனட் சைஸ் ஒரு சின்ன அளவுக்கு எடுத்துக்கிட்டா போடும் பீனட் சைஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்ட் ப்ரெஷ்ஷில் வந்து பாதி எடுத்தால் போதும். அதே மாதிரி இந்த பேஸ்ட் வந்து மேலேருந்து அமுத்தக்கூடாது, அந்த பிரிஸ்டில்ஸ் இருக்குல்ல அந்த பேஸ்ட் அந்த பிரிஸ்டில்ஸ் மேலே வச்சுட்டு அப்புறம் அமுத்துங்க உள்ளே போவோம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லேட்டஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் குழந்தைகளுக்கு இருக்குன்னா அது என்னென்ன விஷயமாக இருக்குது டாக்டர்? லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து லேசர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அட்வான்டேஜ் அதோட உண்மையாக அதை எப்படி யூஸ் பண்ணால் எவ்வளோ பலன்கள் கிடைக்குதுன்றது வந்து நான் அதை அனுபவித்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. லேசர் வச்சு குழந்தைங்களுக்கு பல் சொத்தை க்ளீன் பண்ணலாம், பல் சொத்தை வர்றது கம்மி பண்ணலாம், சில இந்த டங் டைனாக சொன்னால அதெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா சிசரில் பண்ணுவாங்க, சிசரில் பண்ணால் ப்ளீடிங் அதிகமாக வரும். அம்மாவுக்கு வந்துமா
தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தை வாயில் தக்கு டக்குன்னு ரத்தம் எல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப பயமாயிடும், தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாயிடும். ஸோ அந்த லேசர் வந்ததுனால லேசரில் பண்ணால் நோ ப்ளீடிங் நத்திங், சீக்கிரமாக புண்ணு ஆறிடும். இது ஒரு அட்வான்டேஜ். லேசர் தவிர்த்து வேறு என்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, முன்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் தான் கேப் போடுவோம் பல்லுக்கு, நம்ம பெரியவங்க போகிற மாதிரி ஒயிட் கலரில் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்லேயே கேப் வந்துடுச்சு. இதோட இன்னும் சூப்பர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு 2 வயசு குழந்தையாக இருக்கும், பல் சொத்த நிறைய இருக்கும், அந்த குழந்தைய வந்து நம்ம பிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இல்லைனா அனஸ்தீஷியா கொடுக்கணும், செடேஷன் கொடுத்து தூங்க வச்சு அந்த ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரி கொடுத்து அப்புறமா வாய்ஃபுல்லாக சரி பண்ணுவோம். இப்போ வந்து SDF சில்வர் டயமண்ட் ஃப்ளூரைட் அப்படின்றது ஒரு லிக்விட் இருக்குது, எந்த குழந்தைக்கு வந்து நம்ம பிடிச்சி எல்லாம் பண்ண முடியல, ஆனால் ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் குழந்தைக்கு, அந்த சொத்தை பெருசாகாமல் தடுக்கணும். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில்வர் டயமண்ட் லிக்விடுன்ற ஒரு ஒரு இங்கு மாதிரி இருக்கும், அது அதை வந்து ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து எங்கேயெல்லாம் சொத்தை பற்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த டாட் அப்படியே வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த சொத்தையாக இருக்கிற இடம் மட்டும் கருப்பாகிடும், அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ அங்கே இருக்கிற சொத்தை இந்த லிக்விட்னால சில்வர் டயமண்ட் ஃப்ளூரைட் SDF சொல்லுவாங்க, இந்த லிக்விட்னால அந்த சொத்தை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ குழந்தைக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணிட்டோம், ஆனால் பேரண்ட்ஸ் இதை வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கருப்பாக இருக்கும், அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும். ஸோ சிரிச்சாக்கிற அந்த இடம்லாம் கருப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இதுவும் ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட், இட்ஸ் வெரி ஓல்டு ட்ரீட்மெண்ட், பட் இப்போ தான் வந்து அந்த மெடிக்கமெண்ட் வந்து யூனிவர்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் இஸ் ஒன் லேட்டஸ்ட். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிளிப்பு போடாமல் எப்படி சார் தவிர்க்கலாம், எல்லாருமே அதான் கேட்பாங்க. என் குழந்தைக்கு வந்து கிளிப்புலாம் போடாமல் அழகாக வரிசையாக வரணும் பல் அப்படின்னு. ஸோ அதுக்கு நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் வாய் வளர்ச்சிக்கு. அடுத்து வந்து மென்று மிழுங்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் வாய் வளர்ச்சிக்கு. உதட மூடி மூக்கு வழியாக மூச்சுடணும், அதுவும் ரொம்ப முக்கியம் வாய் வளர்ச்சிக்கு. வாய் தாடை நன்றாக வளர்ச்சி அடைந்தால் உங்களுக்கு பல்லு எல்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ கை சுப்புறாங்க, நாக்கு கீழேயே இருக்கும், நாக்கு மேலே போகாது, அப்போ இந்த இடம் குறுகிடும், மூக்கு சுவாசம் குறுகிடும், மூச்சு விட முடியாது சரியா, தூக்கம் சரியாக வராது. குழந்தை ஸ்கூலில் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் தூங்கலை, ஸ்கூலில் போய் தூங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனை. இந்த மாதிரி வந்து நீங்கள் பல்லு கிளிப்பு போடாமல் தவிர்க்கிறதுக்கும் வந்து மயோப்ரேஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸுங்க, எக்ஸசைஸ் மட்டுமே கொடுத்து வாயோட அமைப்பை நம்ம கரெக்டாக சீரமைக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இது மாதிரி நிறைய குழந்தைங்க பல்லுலேயே வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த ஸ்லீப்பிங் டோஸ் கொடுப்போம், இதனால் குழந்தைகளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? அமெரிக்கன் அனஸ்ட்ராலஜி சொசைட்டி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் செடேஷன் கொடுக்கறதுனால குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கும். ஆனால் எப்போ அப்படின்றதும் சொல்கிறாங்க, ரொம்ப சின்ன குழந்தைக்கு ரொம்ப நேரம் கொடுத்தா பாதிக்கலாம், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு அனஸ்தீஷியா கொடுத்தா பாதிக்கலாம். அப்போது நம்ம பேரண்ட்ஸ் ஒரு கவலையோடு வருவாங்க, சார் நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன் பிரெயின் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து அனஸ்தீஷியா கொடுக்குற டாக்டர் இருக்கல, அவர் இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் நார்மலாக அனஸ்தீஷியா பண்ணணும் ஒரு குழந்தைங்கன்னா அனஸ்தெடிஸ்ட்டை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் எங்களோட நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தேவையான குழந்தைக்கு செடேஷன் அனஸ்தீஷியா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா குழந்தை வாய் ஃபுல்லாக சொத்தம் இருக்குன்னா வந்து குழந்தைய பிடிச்சி பண்ணுறதுனா கிடையாது, செடேஷன் கொடுத்து குழந்தைக்கு எல்லாத்தையும் ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தைக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அந்த செடேஷன் கொடுக்கறது அடிக்கடிக்கு இல்லாமல் எப்பயோ ஒரு வாட்டி கொடுக்கறதுல பிரச்சனை கிடையாது. ப்ரஷ் பண்ணுறதுலே பல விதம் ஆயிடுச்சு டாக்டர், இப்போ நார்மல் ப்ரஷ்ஷும் இருக்குது, மோட்டர் ப்ரஷ்ஷும் ஒன்று இருக்குது சார். ஸோ எதை யூஸ் பண்ணால் பெட்டர்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபிசிக்கலாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி ஸ்க்ரப் எதனா அழுக்கு இருந்தால் தொடச்சி எடுக்கிறது, கூட வந்து ஒரு லூப்ரிகண்டாக பேஸ்ட் யூஸ் பண்ணோம். எல்லாருமே ப்ரெஷ்ஷு கையில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மோட்டார் ப்ரெஷ்ஷு, பவர் ப்ரெஷ், ஸ்மார்ட் ப்ரெஷ்ஷுன்னு சொல்கிற மாதிரி அது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில குழந்தைங்க வந்து கரெக்டாக அதை பிடிச்சி வேலை செய்ய முடியாது, ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ஆக்டிவாக பண்ண முடியாது, இல்லைனா கை மூமெண்ட் சரியாக பண்ண முடியாது குழந்தைங்க, அதனால் வந்து பவர் ப்ரெஷ் எல்லாம் கையில் கட்டி வச்சுருவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ பவர் ப்ரெஷ் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு, நம்ம நார்மல் மக்களும் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு கிடையாது, பட் ஆனால் குழந்தைங்களுக்கு, நல்ல குழந்தைங்களுக்கு வந்து
ஸ்பெஷல் சைல்டாக இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் நார்மல் ப்ரெஷ்ஷு கொடுங்கன்னு சொல்லுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நியூரோ சென்சரி கோஆர்டினேஷன், நம்ம குழந்தை வந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கற்றுக்கணும். இப்போ குழந்தை பிறந்தவொடனே பார்த்திங்கன்னா தண்ணியில் கை வச்சு பார்க்க சொல்லுவோம், அப்புறம் வந்து இந்த மோல்டு பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் தொட்டுக்கிட்டு பார்த்தா தான் அந்த சென்சரி மோட்டார்ஸ் டெவலப் ஆகும். அதே மாதிரி கையில் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகும். ஸோ மோட்டார் ப்ரெஷ்ஷு வந்து எந்தெந்த குழந்தைக்கு தேவை, ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு தேவை. சில குழந்தைங்க வந்து சுத்தமாக ப்ரெஷ்ஷே பண்ண மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ணி ப்ரெஷ் பண்ணி விடலாம். பெரியவங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணலாம், ஆனால் மோட்டார் ப்ரெஷ்ஷில் பண்ணால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில டைமில் ப்ரெஷ்ஷிங் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் அவ்வளோ சரியாக பண்ண மாட்டீங்க. மோட்டார் ப்ரெஷ்ஷில் உங்களுக்கு 360 degrees இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி லைட்டாக வச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் க்ளீனிங் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். பட் ஆனால் எங்களோட கன்சர்ன் என்னென்னா, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் மாதிரியும் பண்ணுற மாதிரி உங்கள் கை மூவ்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து மேனுவல் ப்ரெஷ்ஷிங்கே பெட்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். யார் யாருக்கு தேவையோ அது மோட்டார் ப்ரெஷ் கொடுக்கலாம். அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் மீடியா மூலியமாக இது ஒரு பெரிய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். மெயினாக நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமானது, குழந்தை போட பல்லு விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. உங்கள் வியூவர்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து பெனிஃபிட் ஆகணும். ஸோ தே வில் கம் டு நோ ஹவு டு ப்ரிவெண்ட், ஒரு ட்ராமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், குழந்தை வந்து எப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த நிகழ்ச்சி மூலமாக பேரண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு குழந்தைய எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகணும்னு மக்களை எல்லாம் இது மூலியமாக தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன் டாக்டர். ஸோ எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ மேம்.